உலகத்தின் புகழ்பெற்ற நிறைய இடங்கள்ல பார்வையாளர்களுக்கு மட்டும் தெரியாம சில இடங்களை மட்டும் மறைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மறைச்சு வைக்கப்பட்ட புகழ்பெற்ற 4 இடங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிற சீக்ரெட் இன்சைட். இப்பதான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மவுண்ட் ரஷ்மோர் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்களுக்காக நான் ஷார்ட்டா சொல்றேன். மவுண்ட் ரஷ்மோர் பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல உள்ள சவுத் டெகோட்டால இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல உள்ள புகழ்பெற்ற இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. யூஎஸ்னோட முன்னாள் பிரசிடென்ட்களான ஜார்ஜ் வாஷிங்டன், தாமஸ் ஜெஃபர்சன், தியோடோர் ரோஸ்வெல்ட் மற்றும் ஆப்ரகாம் லிங்கன் இவங்க 4 பேரையும் பெருமைப்படுத்தும் விதமா இவங்களோட முகத்தை கிரானைட் கல்லால பிரம்மாண்டமா செதுக்கி இருக்காங்க. இதனுடைய ஒவ்வொரு தலையினுடைய ஹைட்டுமே 60 feet இருக்குமா. இதை மொத்தமா கட்டி முடிக்கிறதுக்கு 14 வருஷங்கள் ஆயிருக்கும். இந்த சிலைகள் இவ்வளவு பெருசா இருக்கிறதுனால இது தூரத்துல இருந்தா பார்த்தாவணும், கிட்ட போய் பாக்குறதுக்கும் அனுமதிகள் கிடையாது. சோ இதனாலே பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற ரகசியம் யாருக்குமே தெரியாம இருக்கு. சரியா, ஆபிரகாம் லிங்கன் தலைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ரகசிய பாதிக்கான நுழைவாயில் இருக்கும். சோ இது சென்று அடையிற இடம் பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கதா சொல்லப்படுது. இந்த சீக்ரெட் ரூம்ல என்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. இதை டிசைன் பண்ணவர் பாத்தீங்கன்னா வந்து கர்சான் போகலம். இவர் வந்து இதை டிசைன் பண்ண போதே பாத்தீங்கன்னா வந்து வெறும் தலைகள் இருக்கிற சிற்பமா பார்க்காம இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்டரியா இருக்கணுங்கிறது நினைச்சாரு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த சீக்ரெட் ரூம் வைக்கிறதுக்காக இவர் எந்தவித பர்மிஷனும் வாங்கல. இந்த சீக்ரெட் ரூம்ல வருங்கால மக்கள் இந்த கண்ட்ரியை பத்தியும் இந்த 4 பிரசிடென்ட்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கதா கருதப்படுது. தி ஈஃபில் டவர். ஈஃபில் டவரை பத்தி பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய தமிழ் படத்தெல்லாம் கூட பார்த்திருப்போம். பாரிஸ்ல இருக்க இந்த ஈஃபில் டவருக்கு நீங்க டைரக்டா போனாலும் இதுல மறைச்சு வைக்கப்பட்டிருந்த சீக்ரெட் ரூமும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஈஃபில் டவர்ல இருந்து பாக்குற அந்த அருமையான காட்சி உங்க எல்லாத்தையும் மறக்கடிக்க செய்யும். ஆக்சுவலா இந்த சீக்ரெட் அபார்ட்மெண்ட் தான் சொல்லணும். இது பாத்தீங்கன்னா 1889 கஸ்டவங்கிற வந்து கட்டினாரு. இவர் ஒருத்தருக்கு மட்டும் தான் இந்த ரூம் இருக்கிறதே தெரியும். இவரோட இறுதி காலத்தை இந்த ரூம்ல தான் அவர் கழிச்சாரு. இவர் இறந்த பல விஷயங்கள் கழிச்சுதான் மக்கள் வந்து இந்த ரூம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பிரெஞ்சு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இதை வந்து பழையபடி வந்து ரெனோவேட் பண்ணிருக்காங்க. ட்ராக் 61. இந்த சீக்ரெட்டான பிளேஸ் இருக்குது நியூயார்க்ல. இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் இருக்குது பாத்தீங்கன்னா ரொம்ப சில பேருக்கும், மற்றும் அந்த டைம்ல பிரசிடென்டா இருந்த பிராங்க்லின் டி ரோஸ்வெல்ட் இவருக்கு மட்டும் தான் தெரியும். த வேர்ல்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஹோட்டலுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா வந்து ரகசியமாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அமைச்சிருந்தாங்க. எதனால தான் இந்த பிரசிடென்ட் பிராங்க்லின் டி ரோஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் அவருடைய பிரசிடென்டல் சூட்லேருந்து ஹைட் பார்க்கில் இருக்க அவருடைய வீட்டுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்காக இந்த பாதையை அமைச்சாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் எந்த வித பப்ளிக் அட்ராக்ஷனும் இல்லாமல் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் டிராவல் பண்ணணும்னு நினைச்சாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த பாதையை அமைச்சாங்க. அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் ரொம்பவும் யூனிக்காகவும், மற்றும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாகவும் இருந்துச்சான். பிரசிடென்டோட உயிருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது இந்த பாதையை தான் பயன்படுத்துவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் யாருக்குமே தெரியாததுனால நியூயார்க்கில் நடந்த வார் டைமில் பிரசிடென்ட்டை இங்கே தான் பாதுகாத்ததாக தெரிய வருது. தி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. 1886 ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் இது யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. 305 உயரம் உள்ள இந்த பென்சிலை கையில் ஒரு டார்ச்சை பிடிச்ச மாதிரி அமைச்சிருப்பாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே இதுதான் மிகப்பெரிய சிலை. சரி, இதில் என்ன சீக்ரெட்டான பிளேஸ் இருக்குன்னா அவங்க கையில் பிடிச்சிருக்க டார்ச்சுக்கு போகிறதுக்கான வழி இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்பவே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணி வராங்க. 1916 வரைக்கும் மக்கள் எல்லாமே அந்த டார்ச்சுக்கு போயிட்டு பியூட்டிஃபுல்லான வியூஸை பார்த்தாங்க. த பிளாக் டாம் ஐலாண்டில் ஜெர்மன் ஏஜென்ட் சில பேரால் ஏற்பட்ட எக்ஸ்ப்ளோஷனால் ஒரு இரும்பு உலோகம் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டினோட ரைட் ஹேண்ட் சைட் கை மேல பட்டதுனால மக்கள் யாரும் அனுமதிக்கப்படாம அந்த பாதையுமே அடைச்சிட்டாங்க. ஆனா வேறு சில சீக்கிரட்டான பாதைகள் அந்த டார்ச் சென்றடையும்படி இருக்கிறதா தெரிய வருது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா வந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.